What's up, soldiers? Welcome back to the leaks. Part 1, Part 2, Part 3 leaks video எல்லாத்தையும் குயிக்காக உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்ட் 4. இதில் ஒரு முக்கியமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் ஆர்டர் வைஸாக பார்த்துடலாம். இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்றிருக்குன்னு சொன்னால், இப்போ நாங்கள் கால் ஆஃப் டியூட்டி ஆட ஆரம்பித்து 2 வருஷம் கடந்துருச்சு, அதாவது 2 அனிவர்சரி முடிஞ்சு 3வது வருஷம் வரப்போகுது. கால் ஆஃப் டியூட்டி இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க. அது என்ன விஷயம்ன்றது எல்லாத்தையுமே நாங்கள் ஆர்டர் வைஸாக பார்த்துலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். நண்பா, அந்த பெல் பட்டன் பெல் மணி எங்கே ஒரு வாட்டி பார்க்கலாம். சரி, அடுத்த சீசனில் வரப்போகிற கன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம், அதாவது லெஜெண்டரி கன்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாமா? ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், சுவிட்ச் பிளேட் வந்து ஒரு மித்திக் வெப்பன். ஸோ அதோட டீட்டெயில் வியூ, இன்ஸ்பெக்ஷன், அதோட மட்டும் இல்லாமல் கேம் பிளே எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ உண்மையிலுமே இந்த கன் வந்து எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிக்கலாம் பிடிக்காமலும் போகலாம் சில ஆக்களுக்கு, பட் இடையில் இந்த சைனீஸ் லெட்டர்ஸ் வாரது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, மற்றபடி கன் அட்டகாசமாக இருக்குது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், எஸ்கேஎஸ் லுமேனரி. இது வந்து ஒரு மார்க்ஸ்மேன் ரீஃபில். ஸோ இந்த கண்ணுக்கும் ஒரு லெஜெண்டரி ஸ்கின் வருது, பார்க்கவே நல்லா இருக்கு. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், KN-44. இந்த கண்ணுக்கும் ஒரு லெஜெண்டரி ஸ்கின் வருது. ஸோ இந்த லெஜெண்டரி கன்னில் வரப்போகிற கேரக்டர் வந்து ஒரு சூப்பர் கேரக்டர், அதாவது இந்த கேரக்டர் வந்து மாடர்ன் வார் ஜோன்லலாம் ஒரு பெஸ்ட்டாக மாஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், QQ-9 அல்பாட்ரோஸ். ஸோ இதுக்கும் ஒரு ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது, இது கிட்டக்கிட்ட பார்க்கும்போது ஃபெனெக், மித்திக் ஃபெனெக் மாதிரி தான் இருக்குது. வாய்ப்புகள் இருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. எனக்கு இதை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுதான் முக்கியமான விஷயம், அதாவது வந்து ASM-10 ரெட் ஷேடோ. காய்ஸ், நான் முதல் வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டேன். இந்த ASM-10 ரெட் ஷேடோ வந்து நான் வந்து இந்த இமேஜில் பார்க்கும்போது இதை AK-117 சொல்லி மாறி உங்களுக்கு நான் அதை சொல்லிட்டேன். ஸோ தவறாக அதை நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன், அது வந்து AK-117 லெஜெண்டே கிடையாது, ASM-10 தான். ஸோ இதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஸோ இவ்வளோதான், இந்தந்த கன்ஸ் தான் நமக்கு வரப்போகிற லெஜெண்டரி வெப்பன்ஸ், அதோட ப்ளூ பிரிண்ட்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். நம்ம குளோபல் பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு குட் நியூஸ், அதாவது நமக்கு கால் ஆஃப் டியூட்டி மொபைல் வந்து ஃப்ரீயாக மேன் ஓவர் ஸ்கின் ஒன்று கொடுக்குறாங்க. லெஜெண்டரி ஃப்ரீ காய்ஸ், இட் ஃப்ரீ 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 யா, ஃப்ரீயாக நமக்கு மேன் ஓவர் கன் கிடைக்குது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்காங்க, அதாவது லெஜெண்டரி கன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து காசு ஸ்பெண்ட் பண்ணி தான் வாங்கணும். எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க, என்னத்த அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க லீக்கின் படி வந்து நமக்கு மேன் ஓவர் வந்து லெஜெண்டரி கன் கொடுக்குறதா பேசிக்கிறாங்க. பட் இந்த லெஜெண்டரி கன் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி இது ஒரு ட்ரோவில் வந்தது தான், அதோட ரீஸ்க்ரீன் வேஷனாக தான் அதை கொடுக்குறாங்க. பட் இது லெஜெண்டரி வெப்பன் தான், த்ரூலி ஈவெண்ட்ஸ் ஓர் ஏதாவது ஈவெண்ட் மூலமாக தான் இந்த கன் கிடைக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியாலாம் கிடைச்சிடாது, அவ்வளோ ஈஸியாலாம் கொடுத்துட மாட்டாங்க. ஏதாவது கேம்ஸ், அதாவது ஈவெண்ட் அந்த மாதிரி டாஸ்க் மூலமாக தான் இந்த கன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம், ஃப்ரீயாக லெஜெண்டரி கன் கிடைக்கிறன்றது வந்து உண்மையிலுமே நைஸ். அதாவது F2P பிளேயர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி, அதாவது எந்த ஒரு மணியுமே ஸ்பெண்ட் பண்ணாமல் விளையாடுறவங்களுக்கு வந்து இது ஒரு சூப்பரான விஷயம். மணி ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுறவங்க பே டு வின் பிளேயர்ஸுக்கு இது ஒரு சப்ப மேட்டர் தான், அவ்வளோ பெருசாக இது இருக்காது. ஆனால் இந்த கன்னை ஆல்ரெடி காசு கொடுத்து வாங்கினவங்க நிலைமையை தான் கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்குது தம்பி. நானும் பாவம்தாங்க, ஏன்னா நான் இந்த கன்னை ஆல்ரெடி 7-8 சுற்றிட்டேன்.
இன்னொரு மூணு சுத்து தான் இருந்தது, இது சுற்றி இருந்து அந்த கன் கிடச்சிருக்கும். பட் இது ஃப்ரீயாக கிடைக்க போகிற நாளைக்கு நல்ல வேணும் அந்த கன்னை எடுக்கலை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த லக்கி ட்ரோஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு போன வீடியோவில் இந்த டச் கோமா வெஹிக்கிளை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, புதுசாக ஒரு பிஆர் வெஹிக்கிள் வரப்போகுது, இதை பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக கார்ட்டூன் பொம்மை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் உங்களுக்கு நான் இதை சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வெஹிக்கிளை பற்றின ஒரு இமேஜையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். அந்த வெஹிக்கிள் வந்து புதுசாக வரப்போகிற வெஹிக்கிள் கிடையாது, ஆல்ரெடி இருக்க ஏடிவி தான், நம்ம பேட்டன் ரோயில் இருக்குது இல்லையா, அவரால் போகக்கூடிய மாதிரி ஒரு ஒரு போட் டிசைனில் இருக்குமே ஒரு ஏடிவி, அந்த ஏடிவிக்கு வரப்போகிற லெஜெண்டரி ஸ்கின் தான் இந்த டச்சி கோமா வெஹிக்கிள். பட் இந்த வெஹிக்கிளை நான் சாதாரணமாக நினச்சிட்டேன், பார்க்கும்போது ஒரு கார்ட்டூன் பொம்மை, பார்க்கவே என்னடா இது சைனாக்காரன் இப்படி பண்ணி வச்சுருக்கான் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். பட் உண்மையிலுமே இதில் ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு மெஷின் கன் இருக்குது. அந்த மெஷின் கன் வந்து, அதாவது ஏடிவிக்கு பொதுவாக மெஷின் வெப்பனே கிடையாது, அது ஒரு சாதாரண ஒரு வெஹிக்கிள் தான், இதுக்கு மெஷின் கன் ஒன்று எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிளால் ஜம்ப் கூட பண்ண முடியும். என்னடா நீ முட்டாப்பாய மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நினைக்காதீங்க. என்னடா முட்டாத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க முட்டாப்பாயில, இதோட கேம் பிளே நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். வரப்போகிற கேரக்டர் கூட நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, கோஸ்ட் இன் தி ஷெல் நான் கொலாபரேஷனில் வரப்போகிற அந்த காமிக்கில் வரப்போகிற ஒரு கேரக்டரோட ஸ்கின் தான் இந்த ட்ரோவில் வரப்போகிற ஒரு கேரக்டர். ரைட், அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பேட்டில் பாஸில் வரப்போகிற கன்னான கிலோ 141, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோட்டி த செகண்டரி வெப்பன், ஆர்டிக் 50 ஸ்னைப்பர், அதுக்கப்புறம் சுவிட்ச் பிளேட் X9 SMG, இந்த நாலு கன்னோட டீடைல் வியூ, அதுக்கப்புறம் அதோட கேம் பிளேயையும் ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் பாருங்கள். ரைட், அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சீசனில் வரப்போகிற கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். பேட்டில் பாஸ் கிரேட்ஸ் பண்டில்ஸ் அண்ட் லக்கி ட்ரோஸில் வரப்போகிற கேரக்டர்ஸ், அதோட ஃப்ரீயாக கிடைக்க போகிற கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒவ்வொன்றா ஷோ பண்ணுறேன்.
அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்பன் ட்ரெக்கர் வந்து நமக்கு டெய்லி லாகின்ல வரப்போகிறதா சொல்கிறாங்க. அதாவது நம்ம டெய்லி கேம் லாகின் பண்ணால் கடைசியாக நமக்கு 25வது 26வது நாளில் ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க இல்லையா, அதில் வந்து இந்த சீசனில் வந்து நமக்கு அர்பன் ட்ரெக்கர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது ஒரு மாசான ஒரு ஃபீமேல் கேரக்டர், என்னோட ஃபேவரெட்டு. ஸோ அந்த அர்பன் ட்ரெக்கர் கேரக்டர் வந்து டெய்லி லாகின்ல வரப்போகிறது தான் நமக்கு லீக்ஸ் கிடைச்சிருக்கு. பட் இதுவும் கன்ஃபார்ம் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங் தான். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்கமிங் ரேங்க் சீரீஸ் S4 வரப்போகிற கேரக்டர்ஸையும் ரிவல் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அட இவன்டா யார், இப்போ இன் கேமில் இருக்க RUS 7X ட்ரோவா, அந்த ஒரு லக்கி சாரி ஒரு லெஜெண்டரி பண்டல் ஒன்று விட்டுருக்காங்க இல்லையா RUSல, அதில் வரப்போகிற அதே கேரக்டர் தான் இந்த கேரக்டரும். இவனுக்கு நாங்கள் செல்ல பேரோன்னு வச்சு கூப்பிடுவோம், அது வீடியோவில் சொல்ல முடியாது, பீப் போட வேண்டி வரும், அது எப்படியுமே ஏற்று போட்டுவான்னு நினைக்கிறேன். எரும மாடுன்னு நாங்கள் சொல்லுவோம். பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? ஸோ கேரக்டர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரீப்பர் அஷூரா லெஜெண்டரி கேரக்டரோட ரீடெக்ஸ் ட்ரோவும் மறுபடியும் வருது Season 7. ஸோ ஆல்ரெடி எங்களுக்கு இந்த சீசனில் வந்து லெஜெண்டரி கோஸ்ட் தலைவன் கோஸ்ட்டோட ரீடெக்ஸ் வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலியஸோட ட்ரோ வந்துருந்துச்சு, அது ஒரு புது கேரக்டர் தான். ஸோ அதோட ட்ரோவும் வந்திருந்தது. ஸோ ரீடெக்ஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீப் ப்ரெஷூரா ட்ரோ வருது. ஸோ லெஜெண்டரி கேரக்டர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், நமக்கு லீக்கர்ஸ் சைட்லேருந்து இன்னொரு விஷயம் கிடச்சிருக்கு. ஸோ அப்கமிங் அதாவது Season 8 வரப்போகிற லெஜெண்டரி கேரக்டர் ஃபீமேல் தான், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோஃபியா கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவை கொன்னதுக்காக நம்ம தலைவன் கோஸ்ட்டை கொல்றதுக்காக ரிவெஞ்ச் எடுத்து வராங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதோட அந்த பேக்ரவுண்ட் லொபிலேயே கோஸ்ட்டோட பிக்சரில் ஒரு கத்தியை விட்டெறிஞ்சிட்டு ஸ்டைலாக நடந்து வர மாதிரி காமிக்கிறாங்க. பட் இந்த பேக்ரவுண்ட் லொபி வந்து ஏலியஸோட லொபி தான், இன்னும் இப்போ தான் அவங்க அதை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகலை. Season 8 அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெவலப் ஆயிரும். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு Season 8 லீக்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா தந்துக்கிட்டு இருக்கேன், ரெடியாக இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதான் மேட்ரு. பட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஃபேமஸ் டைலாக், யூ கான் கில் த கோஸ்ட் ப்ரோ பிகாஸ் ஹீ இஸ் ஆல்ரெடி எ கோஸ்ட். There he is, Simon Riley. There's no picture. Never. கோஸ்ட்டெல்லாம் கொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் ஷோ பண்ணுறாங்க. ஸோ அப்கமிங் லெஜெண்டரி கேரக்டர் வந்து சோஃபியா தான், ஃபீமேல் கேரக்டர் தான் நமக்கு Season 8 வரப்போகிற லேடி கேரக்டர் லெஜெண்டரி. ரைட், நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விஷன் சிட்டி, அதாவது அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நமக்கு நியூ டவுனில் வரப்போகிற விஷன் சிட்டியோட கேம் பிளே தான் நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ண போகிறேன். ஸோ பேட்டில் ரோயல் ஐசோலேட்டட் ஓர் பிளாக் அவுட் மேப்பில் நமக்கு நியூ டவுன் லொக்கேஷனில் வந்து இந்த விஷன் சிட்டியை வந்து அவங்க நிர்மாணிச்சிருக்காங்க, அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேப்போட கம்ப்ளீட்டான ஒரு கேம் பிளே நான் உங்களுக்கு தரேன். ஸோ அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சார் கைஸ். இந்த கேமை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து பார்க்கும்போதே வந்து ஒரு ஷெல்லால் மூடப்பட்ட ஒரு எக் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போகும்போது அந்த ரொம்பவே ஒரு சூப்பராக ஃபியூச்சரிஸ்டிக்காக, அதாவது வந்து அந்த டீசரில் காமிச்ச மாதிரி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த மேப்பை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வருவாங்க, பெரிய ஒரு ஓரே நடக்கும்னு தான் நினைக்கிறேன். இதை பார்க்கறதுக்காகவே ஒரு படம் வரும், ஏன்னா ஆரம்பத்தில் புதுசாக இருக்குது, உள்ளே போய் பார்க்கலான்றதுக்காக நிறைய பேர் வருவாங்க. இப்போ போனீங்கன்னா எல்லாமே போட்ஸ் தான் இருக்குது, அதாவது பாட்டுங்க தான் எல்லாமே இருக்குது, அதனாலக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கேம் லான்ச் ஆகி மேட்ச் ஆரம்பித்தோன்னா ஒரு சீசனுக்கு இதுக்குள்ளே ரொம்ப கலவர பூமியாக இருக்கும், அதுக்கப்புறம் எவனுமே கண்டுக்க மாட்டான், அது வேறு மேட்ரு. ஸோ இதுதான் இந்த மேப்போட கம்ப்ளீட்டான ஒரு கேம் பிளே. என்ஜாய் த வீடியோ கைஸ்.
சரி, இன்றைக்கி லீக்ஸ் அவ்வளோதான். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக தரதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் அப்கமிங் பேட்டில் பாஸ் டீசர், அதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா டீசர் கிளிப்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்காக தரதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் காத்துக்கிட்டு இருங்க. வேற என்ன? ரெண்டு வடை ஒரு டீ.